வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. இன்று தமிழக அரசு சட்டசபையில் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார், அல்லது ஒரு தீர்மானத்தை அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். 223 கோடி ரூபாய் செலவில் 3949 வீடுகள் ஈழத்தமிழர்களுக்கு தமிழகத்தில் கட்டி கொடுக்கப்படும் என்கின்ற தகவலை அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலே இது பாராட்டுதலுக்கு உரிய ஒரு விடயம். ஈழச் சொந்தங்கள் தமிழகத்தில் அகதி முகாம்களில் இருக்கக்கூடியவர்கள் படுகின்ற வேதனைகள் இன்னல்கள் நாம் பல களங்களில் பார்த்திருக்கிறோம். இன்று தமிழக அரசு அவர்களுக்கு ஒரு புது வெளிச்சத்தை காட்டுவதற்கான ஒரு களத்தை குறித்து அது பேசி இருக்கிறது என்பதே பாராட்டுதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது. அல்லது அவர்களை நாம் இச்சூழலில் பாராட்டித்தான் தீர வேண்டும் என்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லை. 3949 வீடுகள் என்பது ஒரு இலகுவான கணக்கீடு அல்ல. தமிழக அரசாங்கம் இந்த முயற்சியை எடுத்ததற்கு ஒவ்வொரு தமிழர்களும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இறுதிக்கட்ட போரை மையப்படுத்தி பல தகவல்கள் பேசப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன. பல நண்பர்கள் பல இணையதளங்களில் பல கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் விடுதலை புலி இயக்கத்தோடு மிக நீண்ட நாள் பயணித்த ஒரு நபர் இருக்கிறார். அவர் யார் என்றால் நார்வே நாட்டை சார்ந்த எரிக் சோகே. அவர் விடுதலை புலி இயக்கத்திற்கும் இலங்கை ஆட்சியாளர்களுக்கும் இடையே ஒரு சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு களத்தில் அவர் செயல்பட்டார். அவருடைய செயல்பாடுகள் பல விமர்சனங்களை சந்தித்தது என்பது ஒருபுறம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்றாலும், அவர் இந்த விடயங்களுக்குள் என்ன இருக்கிறது, அதாவது இறுதிக்கட்ட போரில் என்ன நடந்தது என்கின்ற செய்தி பல அவருக்கு தெரியும் என்கின்ற நம்பிக்கையும் நம்மளிடம் இருக்கின்றன. த வீக் என்கின்ற ஆங்கில நாளிதழ் அவரிடம் ஒரு பேட்டியை எடுக்கிறது. இதை தமிழில் சில ஊடகங்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டும் இருக்கிறார்கள். அந்த பேட்டியில் எரிக் அவர்களிடம் பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இறுதிக்கட்ட போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த சூழலில் அந்த களத்திலிருந்து உங்களுக்கு என்னென்ன செய்திகள் கிடைத்தது என்கின்ற செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டன. அதற்கெல்லாம் அவர் பதில்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி அவர்கள் பதில்கள் குறிப்பிட்ட அந்த பதில்களில் பல விடயங்களை அவர் மிக தெளிவாகவே எடுத்து வைத்திருக்கிறார். அவற்றை குறித்து நாம் ஆராய்கின்ற பொழுது, அல்லது அவர் சொன்ன தகவல்களை வைத்து நாம் பார்க்கின்ற பொழுது, மேதகு பிரபாகரன் அவர்களை குறித்த செய்தி அப்பொழுதும் ஒரு மர்மமாகவே இருந்தது என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது, நம்மால் கணிக்க முடிகிறது. அந்த தி வீக் என்கின்ற ஆங்கில நிதழின் அந்த செய்தியாளர் அவரிடம் பல கேள்விகளை கேட்கிறார். இறுதிக்கட்ட போர் நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழலில் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் யாராவது உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களிடம் பேசினார்களா, அல்லது அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான களத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை உங்கள் மூலம் எடுத்தார்களா என்கின்ற கேள்வி எடுத்து வைக்கப்படுகிறது. அதற்கு அவர் மிக தெளிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றார். இறுதிக்கட்ட போர் நடைபெற்றுக் கொண்டு இருந்த அந்த காலகட்டங்களில் மேதகு பிரபாகரன் அவர்கள் என்னை நேரடியாக எந்த சூழலிலும் தொடர்பு கொள்ளவில்லை. புலித்தேவன் அவர்களும் நடேசன் அவர்களும் தான் என்னை தொடர்பு கொண்டிருந்தார்கள். சில நேரங்களில் புலித்தேவன் அவர்கள் நடேசன் அவர்கள் தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது அந்த தொடர்பில் மேதகு பிரபாகரன் அவர்களும் என்னுடன் பேசியிருக்கிறார். அந்த இறுதிக்கட்ட போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த பொழுது சமாதான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்படி அறிவிக்கின்ற பொழுது இது காலம் கடந்து விட்டது, எனவே இனி சமாதான பேச்சுவார்த்தை நடைபெறுமா என்கின்ற கேள்வி எழும்புகிறது என்கின்ற பொழுது, இல்லது நாங்கள் சமாதானத்திற்கு ஒத்து வருகிறோம் என்கின்ற செய்தி அவர்கள் மூலம் எனக்கு சொல்லப்பட்டது. எனவே பசில் ராஜபக்சேவிடம் தொடர்பு கொண்டு இப்படி விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் சரணடைவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள், எனவே அவர்கள் சரணடைய வர இருக்கிறார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கருத்தை பதிவிட்டேன். இதை ஐநாவின் பொதுச் செயலாளருக்கும் நான் தெரிவித்தேன். இந்த சூழலில் விடுதலை புலி இயக்கத்திற்கிட்டம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அங்கு அமெரிக்கா கப்பல்கள் அந்த கடற்பகுதி வழியாக உள்ளே நுழைந்து பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது.
ஆனால் அந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவை காணாமல் முடிந்துவிட்ட காரணத்தினால் அமெரிக்காவின் கப்பல்கள் உள்ளே பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதற்காக இலங்கைக்குள் நுழைய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது என்று அவர் குறிப்பிடுகிறார். அதன் பின்பு த வீக் ஆங்கிலேயதலின் அந்த செய்தியாளர் எரிக் அவர்களிடம் இன்னொரு கேள்வியை கேட்கிறார். மேதகு பிரபாகரன் அவர்கள் புலித்தேவன் நடேசன் அவர்களுடைய அந்த தொடர்பில் தான் உங்களோடு பேசினார் என்றால், இறுதிக்கட்ட போர் நடந்து கொண்டிருந்த அந்த சூழலில் மேதகு பிரபாகரன் அவர்கள் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வியை எடுத்து வைக்கிறார். அதற்கு எரிக் சோகில் ஒரு கருத்தை பதிவிடுகிறார். சுமார் 6 மாதங்களாக மேதகு பிரபாகரன் அவர்களை குறித்த எந்த செய்திகளும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர் களத்தில் இருந்து போராடுகிறார் என்கின்ற செய்தி மட்டுமே உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டு இருந்தது. அதன் பின்பு அவர் சமாதான பேச்சுவார்த்தைக்கு உடன்படுவாரா என்கின்ற கேள்விகளும் எழும்பிக் கொண்டு இருந்தன. ஆனால் மற்றபடி மேதகு பிரபாகரன் அவர்களை குறித்த எந்த செய்திகளும் எந்த இடத்திலுமே நான் கேள்விப்படவில்லை. அவர் உயிருடன் இருக்கிறாரா தப்பித்தாரா என்கின்ற விடயத்தை அங்கு நடந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்ட ஒன்னில் விடுதலை புலி இயக்கத்தை சார்ந்தவர்கள் சொல்ல வேண்டும், அல்லது இந்திய அரசாங்கம் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் இலங்கை இராணுவத்தினர் சொல்ல வேண்டும். இவர்கள் சொன்னால்தான் உண்மைகள் தெரியுமே தவிர அங்கு என்ன நடந்தது என்பது ஒரு மர்மமான செய்தியாகவே இருந்தது என்பதைத்தான் எரிக் அவர்கள் அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். அதுபோல இன்னொரு விடயத்தையும் மிக வருத்தமாக அவர் பதிவிட்டிருந்தார். பிரபாகரன் அவர்களுடைய 12 வயது மகன் பாலச்சந்திரன், அவர் சரணடைய செல்வதற்காக சென்ற பொழுது அவரை இலங்கை இராணுவத்தினர் சுட்டுக் கொன்றது ஒரு மிகப்பெரிய மனித மீறல் என்பதை விட ஒரு மிகப்பெரிய கொடுங்கோலான செயல் என்பதாகத்தான் என்னால் ஒத்துக்கொள்ள முடியும். இது எந்த இடத்திலும் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படாத ஒரு செயலாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே எரிக் சோயல் அவர்களுடைய அந்த பேட்டி முழுவதையும் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த பேட்டிகளில் அவர் எந்த இடத்திலும் மேதகு பிரபாகரன் அவர்கள் சாவடைந்தார் என்கின்ற செய்தியை அவர் முன்வைக்கவில்லை, அல்லது அவர் தப்பித்து சென்றார் என்கின்ற செய்தியையும் அவர் முன்வைக்கவில்லை. ஏறக்குறைய பல தலைவர்களுடைய சூழல் இப்படித்தான் இருந்தது என்பதுதான் நிஜம். மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இறுதி நிலையை குறித்து யாருக்கும் எந்த செய்திகளும் தெரியாது என்பதுதான் இதுவரை நாம் அறிந்த தகவல்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய உண்மை. இங்கு ஒவ்வொருவரும் தங்களுடைய கற்பனைகளை கொஞ்சம் கடன் வாங்கி அதற்குள் தெரிந்த செய்திகளை புகுத்தி வைத்து அதை அவர்கள் செய்திகளாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிஜம். அந்த தூதுவராக செயல்பட்ட எரிக் சோகேல் அவர்களுக்கு கூட மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இறுதி நிமிடங்கள் எப்படி அமைந்தது என்பது தெரியாத பட்சத்தில் இன்று எங்கெங்கிருந்தோ பேசுகின்றவர்கள் அனைவருமே மேதகு பிரபாகரன் அவர்கள் சரணடைந்து விட்டார் என்றும் இலங்கை இராணுவம் தாக்கி அளித்தது என்றும் கோடாரியால் தலையில் வெட்டப்பட்டார் என்றும் காட்டிய உடல் அவருடைய உடல் இல்லை என்றும் அவர் தப்பித்து விட்டார் என்றும் பல கதைகள் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கின்றன. ஆனால் இந்த கதைகளுக்கெல்லாம் விடிவு எப்படி வர வேண்டும் என்றால் தேடல்கள் அதைந்த உண்மையான தேடல்களை சமூக ஊடகங்கள் கொண்டு வருகின்ற பட்சத்தில் இதற்கான உண்மை நிலைகள் வெளியே தெரிய வரும் என்பதுதான் நிஜம். காத்திருப்போம். நன்றியுடன் இன்பம்.